பாட்டும் நீயே பாவமும் நீயே பாட்டும் நீயே பாவமும் நீயே பாடும் என்னை நீ பாட வைத்தாயே பாட்டும் நீயே பாவமும் நீயே சற்று முன் ஒரு தேவகானம் கேட்டத இது சாதாரண மனிதன் பாட்டே அல்ல அந்த ஞானத்துக்கு தலைவனான என் சிவபெருமானுடைய பாடல் போல் அல்லவா கேட்கிறது இது நான் பேசல டிஎஸ் பாலையா ஹேமநாத பாகவதரா வந்து பாடி இவர் பாட்டை கேட்டுட்டு அந்த பரிவாரங்களோட துண்டங்கானான் துணியங்கானான் ஓடுவார் அந்த காட்சி அருமையா இருக்கு பட்டி மண்டபத்தின் நடுவர் உலகத்தில் தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் சென்று நல்ல தமிழை நகைச்சுவையோடு நல்ல இசையோடு சிந்தனையோடு வாரி வழங்கியதனால் அதன் காரணமாகவே கடந்த மாதம் வாஷிங்டனில் உள்ள உலக தமிழ் பல்கலைக்கழகத்தினால் டாக்டர் பட்டம் பெற்றிருக்கிற எங்கள் மதிப்பிற்குரிய நடுவர் நகைச்சுவை தென்றல் திண்டுக்கல் ஐ லியோனி அவர்களே அவர்கள் சொன்னதைப் போல எங்கள் வாழ்நாளில் ஒரு பாக்கியமான நாள் என்று சொல்லத்தக்க அளவில் ஐயா அவர்களுடைய 60வது கலை சேவை நாளில் இரண்டு இசை இமயங்களுக்கு இடையிலே பேசுவதற்கு கிடைத்த வாய்ப்புக்கு முதலில் நான் நெஞ்சார மனமார நன்றியை நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மேடையில் அமர்ந்திருக்கும் சான்றவர்களே எதிரே அமர்ந்திருக்கும் எங்கள் மதிப்புக்குரிய ஐயா அவை நடராஜன் அவர்களே நாடக கலைஞர் காத்தாரி ராமமூர்த்தி அவர்களே அவர்களை உள்ளிட்ட மிகப்பெரிய சான்றோர்களே மற்றும் பெரியோர்களே தாய்மார்களே சகோதரர்களே சகோதரிகளே இன்னும் இன்று குழந்தைகளாக ஐயாவுடைய 4வது தலைமுறையை கடந்தும் கூட அவர்களை மதித்துக் கொண்டிருக்கிற இன்றைய குழந்தைகளான எதிர்கால இந்தியாவின் நம்பிக்கை நட்சத்திரங்களான எதிர்கால டாக்டர் அப்துல் கலாம்களே அண்ணல் அம்பேத்கர்களே தந்தை பெரியார்களே இன்னும் சச்சின் டெண்டுல்கர்களே ராகுல் டிராவிடுகளே இந்த பக்கம் இருக்கிற எங்கள் மதிப்பிற்குரிய கல்பனா சாவலாக்களே சானியா மிர்சாக்களே அன்னை தெரசாக்களே ஐஸ்வர்யா ராய்களே அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த வணக்கம் சொன்னீங்களே இந்த கூட்டத்திலே உருவாக இருக்கின்ற டிஎம்எஸ்களே பி சுசீலாக்களேன்னு சொல்ல வேணாமா அந்த குரூப் நிறைய பேர் இங்க இருக்காங்க காலம் நிச்சயமாக அவருடைய உருவாக்கும் அப்படி உருவாவதுதான் இந்த மாபெரும் கலைஞர்களுக்கு உண்மையான அடையாளம் என்று உங்கள் வார்த்தைகளை நான் வழிமொழிகிறேன் நடுவர் அவர்களே டிஎம்எஸ் பாடல்களில் பி சிசுலா பாடல்களில் மக்கள் மனதில் பெரிதும் நிற்பது காதல் பாடல்களே என்று நான் பேச வந்திருக்கிறேன் உண்மையில் வெள்ளத்தை எந்த பக்கம் விட்டாலும் இனிக்கும்பாங்க எந்த பக்கம் தொட்டாலும் அதனுடைய உணர்ச்சியை அந்த உணர்ச்சிக்கு ஏற்றவாறு பாடுவதில் வல்லவர் வைத்துக் கொண்டு பேசுவதில் உண்மையிலேயே ஒரு பக்கம் பெருமையாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் அச்சமாகவும் இருக்கிறது எத்தனை வகையான உணர்ச்சிகள் நகையே அழுகை இழிவரல் மறுக்கை அச்சம் பெருமிதம் விகிழி உவகை என்று உவகை என்று எண்வகை மீப்பாடுகளை தொல்காப்பியம் சொல்லும் 9வதாக சாந்தத்தையும் சேர்த்து 9 நவ ரசத்தையும் இவருடைய பாடல்களில் கேட்டு கேட்டு கிருகிருத்து நான் கல்லூரி காலத்தில் இவர்கள் பாடிய பாடல்களாலேயே ஓரளவுக்கு பேர் வாங்கி அதற்கு பிறகு பட்டிமண்டபத்தில் லியோனி அவருடைய பட்டிமண்டபத்தில் பேசுவதற்கு கிடைத்த வாய்ப்பு கூட ஐயா டிஎம்எஸ் அவர்கள் பாடிய பாடல்களால் எனக்கு கிடைத்த சிறிய பெருமை என்பதையும் நான் இந்த இடத்திலே மகிழ்ச்சியோடு பதிவு செய்கிறேன் நடுவர் அவர்களே எத்தனை வகையான பாடல்கள் வைரமுத்து அவர்கள் சொன்னார்கள் எம்எஸ்வி அவர்கள் சொன்னார்கள் நீங்கிடாத துன்பம் பெருகுதே எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே எனக்கு ஓரிடம் வேண்டும் அங்கே எனக்கு ஓரிடம் வேண்டும் அங்கே எனக்கு ஓரிடம் வேண்டும் இரவல் தந்தவன் கேட்கின்றான் அவன் இல்லை என்றால் அவன் விடுவானா
யாரடா மனிதன் இங்கே, தூக்கிவா அவனை இங்கே. இறைவன் படைப்பில் குரங்குதான் மீதி இங்கே. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமாயிது, பூவாடை வீசி வர பூத்த பருவமா. பாவாடை தாவணியில் நடுவர் அவர்களே, நான் பாடிய ஒவ்வொரு பாடலும் ஒரு ரசம். அதாவது ஐயா மேடையில் பாடினார் ஒரு தடவை பாவாடை தாவணியில் பாட்டை, பாதி பாட்டை வந்து பால்ராஜ் வாங்கி பாடினார். இருந்தாலும் அந்த பாவாடைங்கிறத ஐயா சொல்கிற மாதிரி பால்ராஜால் சொல்ல முடியல. ஏன்னா ஐயா பாவாடை தாவணி காலத்தில் பாடின பாட்டு அது. ஏன்னா பால்ராஜ் சுடிதார் காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கவர், அவரால் அந்த பாவாடையை கரெக்டாக உச்சரிக்கவே முடியல அவருக்கு. ஐயா பாடும்போது பார்த்தீங்கன்னா, பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா. பால்ராஜ் எப்படி படித்தார்னா, பாவாடை அப்படின்னாரு. பாவாடை கிழிஞ்சிருச்சு நடுவில். ஏன்னா அவர் வந்து சுடிதார் காலத்தில் வாழ்ந்ததுனால அந்த பாவாடை எஃபெக்டை ஃபுல்லாக கொடுக்க முடியல. நான் அதை கவனிச்சேன். நான் பால்ராஜ் கோச்சுக்கிற கூடாது, அந்த பாவாடை நல்லா தான் இருந்துச்சு. இருந்தாலும் ஐயா கொடுத்த அந்த பாவாடை ஒரிஜினல். உண்மை நடுவரவர்களே, அவருடைய மிகப்பெரிய பெருமையே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வசனத்தில் தமிழ் சொல்லிக் கொடுத்தார் என்றால், நம்முடைய டிஎம்எஸ் அவர்கள் பாடலில் உச்சரிப்பு சொல்லிக் கொடுத்தார். உச்சரிப்பு குறையாக இருப்பதை நான் குறையாக சொல்வதாக தயவுசெய்து கருதாதீர்கள். பேசும்போது ஒவ்வொரு எழுத்து மாறினாலும் அர்த்தம் மாறிடும். வைரமுத்து இங்கே சொன்னாரே, இப்போ ஒரு பாட்டு, தயவுசெய்து யாரையும் நான் குறை சொல்வதாக நினைக்க வேண்டாம். அந்த எனக்கு பட்டதை சொல்றேன். ஒரு பாட்டு இப்ப வந்து காதல் பாட்டு ஒன்று வந்திருக்கு. காதல் பெசாசு, காதல் பெசாசு, ஏதோ சவுக்கியம் பருவா இல்லை. இவ்வளவு தெளிவா பாடியிருக்க மாட்டாங்களே. நீங்க இவ்வளவு அழகா உச்சரிக்கிறீங்க, அது இவ்வளவு உச்சரிப்பு இவ்வளவு தெளிவா இருக்காது. காதல் பெசாசு, காதல் பெசாசு. அந்த பெசாசே பயந்து என்னை ஏண்டா தப்பா உச்சரிக்கிறீங்கன்ட்டு அது கொஞ்ச நாளைக்கு இங்க வரமாட்டேன்னு. ஆனா நடுவர் அவர்களே, வைரமுத்து சொன்னது மாதிரி, என்னருமை காதலிக்கு வெண்ணிலாவே, நீ இளையவளா மூத்தவளா வெண்ணிலாவே. இந்த வெண்ணிலாங்கும் போது மற்றவங்கெல்லாம் நம்மளாம், நான் உட்பட வெண்ணிலன்னு தான் சொல்லுவேன். ஆனால் டிஎம்எஸ் சொல்லும் போதுதான் வெள்ளிலவே, வெள்ளிலவே. அந்த இல் இருக்குல்ல, வெள்ளிக்கால் நகரம் சொல்லுமே, அந்த இல் போடும்போது தான் அந்த மூணு சுழி நா உச்சரிப்பு தெளிவாக விளங்கும். உச்சரிக்கிற முறையிலேயே அந்த மூன்று சுழி நாவுக்கு உள்ள ழ என்கிற அந்த அழகான இலக்கணத்தை உச்சரிப்பில் சொல்லிக் கொடுத்த ஒரே கலைஞன் எங்கள் டிஎம்எஸ் அவர்கள் தான். வெள்ளிலவு, வெள்ளிலவனும் அது மாதிரி அந்த அந்த உச்சரிப்பில் எத்தனை அழகான கருத்துக்களை. இது நாகரிக காதல். நான் சொல்ல வர்றது நாகரிக காதலுக்கு அருமையான இலக்கணம்னா அதுதான். ஆனால் இன்றைய கவிஞர்கள் நிறைய பேர் என்னமோ எழுதுறாங்க. ஒரு கவிஞர் எழுதினாரு, கண்ணே காதலே கமலா, நான் எழுதும் இந்த காதல் கடிதம் பிடிக்கவில்லை என்றால் கிழித்து போட்டு விடாதே, உன் தங்கச்சி விமலாவிடமாவது கொடு. இப்படி இருக்கிற காலத்தில் நாகரிக காதலை கற்றுக் கொடுத்தது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாடல் சமத்துவ காதல். முகத்தில் முகம் பார்க்கலாம், விரல் நகத்தில் பவளத்தின் நிறம் பார்க்கலாம், முகத்தில் முகம் பார்க்கலாம், இகத்தில் இருக்கும் சுகம் எத்தனையானாலும் இருவர்க்கும் பொதுவாக்கலாம். இகத்தில் இருக்கும் சுகம் எத்தனை ஆனாலும் இருவர்க்கும் பொதுவாக்கலாம் என்கிற சமத்துவ காதலை இவருடைய வரிகளில் கேட்ட பிறகு காதலின் மீது ஒரு மரியாதை வந்ததல்லவா? அப்படி காதலின் மீது மரியாதை வரும்படி ஒரு கலைஞன் செய்தால் அந்த கலைஞன் சமூக கலைஞனாக மதிக்கப்படுகிறான். ஆனால் சமூகத்தையே கேவலப்படுத்துற மாதிரி பாடினா, பேசினா, எழுதுனா அதுக்கு நான் என்ன சொல்றதுன்னு தெரியல நடுவர் அவர்களே. அது மட்டும் இல்ல, பாட்டுக்கு நடுவில் சில பிருகா கொடுப்பாங்க, பாடகர்களுக்கு தெரியும். இந்த பிருகாங்கிறது அந்த பாட்டோட சேர்ந்து அதை சுவையூட்டுவதா இருக்கணும். இப்போ ஒரு நல்ல பாட்டு தான், நல்ல நல்ல வரிகள் தான், நடுவர் எதுக்கு சேர்த்தாங்கன்னு தெரியல. நம்ம நடுவர் சொன்ன மாதிரி, அண்டங்காக்கா கொண்டக்காரே அச்சு வெள்ள தொண்டக்காரே, நல்ல வரி தான். நடுவில் ரெண்ட கரண்ட 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 கரண்டாக்க ரெண்டாக்க ரெண்டாக்க
என்று இந்த பாட்டுக்கு தேவையில்லாதவர்களை சேர்க்கிற போது அது இசைக்கலைஞனின் எழுதிய கவியனின் பலவீனத்தை காட்டுவதாக இருக்குமே தவிர பாடகர்களுடைய பலத்தை காட்டுவதாக இருக்காது. அப்படி தன்னுடைய பாடல் நாவிலேயே அந்த பாவத்திலேயே அந்த வரிகளை அந்த வலிமையை கொண்டு வந்த கலைஞன் டிஎம்எஸ் அவர்கள். அது மட்டுமில்ல, நிறைய சொல்லலாம். இதுல கடைசி அவங்க கிட்டத்தட்ட டிஎம்எஸ் பாடலும் எம்ஜிஆர் பாடலும் சிவாஜி பாடலும் என்ன, அது ஒரு சகாப்தம், அது ஒரு சகாப்தம். டிஎம்எஸ் பாடலும் சிசிலா பாடலும்னு சொன்னால் அது ஒரு ஒரு காலத்தில் இசை உலகத்தின் மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக கட்டி ஆளப்பட்டது. கடைசியில் ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது, என்னை உன்னை இணைப்பது காதல், இதய பந்தின் உலக பந்தின் உயிர்தான் காதல், ஊசி முனையின் காதுக்குள்ளே ஒட்டகங்களை இணைப்பது காதல், எங்கும் காதல் எதிலும் காதல். அதுல ஒரு மாபெரும் இசை மேதை ஒரு மாபெரும் நடிப்புலக மேதை ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுவாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடுவாங்க. சிவாஜி உடல்ல பாடுவாரு, உடல்ல ஆடுவாரு, டிஎம்எஸ் குரல்ல ஆடுவாரு, குரல்ல பாடுவாரு. காதலை பற்றி இப்படி அற்புதமாக சொன்ன மிகச்சிறந்த குரல் டிஎம்எஸ் அவர்களுக்கும் அம்மா சுசிலா அவர்களுக்கும் தான் சொந்தமே தவிர, தத்துவ பாடல் தத்துவம்னா என்னங்க, நான் ஒரே வரையில் கேட்குறேன், தத்துவம்னா என்ன, புரியாம பேசுறது. பெரிய தத்துவம்னா என்ன, பேசுறவங்களுக்கும் புரியாம கேட்கறவங்களுக்கும் புரியாம பேசினா அதுக்கு பேர் பெரிய தத்துவம். தத்துவம் என்பது என்றைக்கும் ஏதோ ஒரு மனநிறைவுக்காக சொல்லுவது போல இருக்கும், ஆனால் உண்மையில் யதார்த்தம் அல்ல. ஆனால் காதல் என்பது எந்த காலகாலத்தையும் கடந்து எத்தனை தலைமுறையும் கடந்து நிற்பது. அதனால தான் இவங்க ரெண்டு பேரும் பாடின ஒரே ஒரு தாளாட்டு பாட்டு, அதை மட்டும் சொல்லிட்டு நான் விடைபெறவர்களே. நல்லா பேசினவங்க கூட சொன்னாங்க, மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விழிவண்ணமே. அதுல அம்மா பாடுவாங்க, யானை படை கொண்டு சேனை பல வென்று ஆள பிறந்தாயடா, புவி ஆள பிறந்தாயடா, அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயடா, அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு, அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயடா. நீரூழி காலம் வாழ்க. நன்றி, வணக்கம்.